சாமி பெரிய சாமி இருக்காரா? பெரிய சாமி உள்ள தியானத்துல இருக்காரு, அவர் வர 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள ரெண்டு இருப்பு எடுத்துக்கங்க. இந்தாங்க, நாங்க சிகரெட் கூட பிடிக்கிறது இல்ல. பரவாயில்லையா சம்பா? இவர்தான் பெரிய சாமி. ஐயா கும்பிடுறேன். சாமி, இவர் பேர் வாசுதேவன், என்னுடைய நண்பர். அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதை விட இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போகுது. இவருடைய ஒரே பையன் காணாம போயிட்டான். இதை விடவா பெரிய பிரச்சனை? முண்டா, டேய், பையனுடைய ராசி என்னடா? கடகராசி. கடகராசி, ஹரி ஓம். டேய், பையனுக்கு நீண்ட ஆயுள்டா. ஏய், அவன் வடகிழக்கு பகுதியில் இருக்கான்டா. நிஜமாவா சொல்றீங்க சாமி? நான் ஏண்டா போய் சொல்லணும்? முட்டாள் முட்டாள், அவன் உயிரோட தானே இருக்கான். நீ தண்டா அல்பாயசு மானிட பதரே. முட்டாள் முட்டாள், அல்பாயசு அல்பாயசு. நீங்க என்ன சொல்றீங்க? அவன் இருக்கான்டா, நீண்ட ஆயுளோட இருக்கான்டா. போடா ஜேடா. எங்க இருக்கா? பேசாத, போயிடு. டேய் குற, நடந்திருக்கு வாசு, எனக்கு தெரிஞ்சவரு வேற ஒரு விஷயமா இந்த ஆள்கிட்ட வந்திருக்காரு. அவருடைய ஒரே பொண்ணு எவன் கூட ஓடி போயிடுவேன்னு சொன்னார், ஆனா அதை அவர் நம்பல. ஏதோ கஞ்சா அடிச்சுட்டு ஒளர்றான்னு விட்டார். அதுக்கு காரணம் அவருடைய ஒரே பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகாதான். ஆனா உண்மையிலேயே சாமி சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ஒருத்தனோட ஓடி போயிட்டான். யார் கூட? வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு இஸ்திரி போட வருவான்ல அந்த லாண்டரிக்காரன் கூட. ஆமா, தர்ஷன் வந்து எந்த திசையில இருக்கிறதா சாமி சொன்னாரு? அது He said something. வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட். அங்கதான்ப்பா சென்னை இருக்கு. Why not we try? Let's search in Chennai. சென்னைங்கிறது ரொம்ப பெரிய சிட்டிப்பா. அது நான் ஒன்று சொல்கிறேன்,
காணாம போற இந்த மாதிரி சின்ன பசங்கள்ல முக்கால்வாசி பேரை சென்னை பாம்பே கல்கட்டான்ற மாதிரி பெரிய சிட்டிங்கள்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. அரக்கோணம் மதுராந்தகம் செங்கல்பட்டு இந்த மாதிரி சின்ன இடங்கள்லாம் கண்டுபிடிச்சதா இது வரைக்கும் தகவல் இல்லை. சரி, அப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நான் போய் அங்கே தேடினா கிடைச்சிருவானா? ஏன் முடியாது? நம்ம கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் தானே இருக்கு. நீ அங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடு, ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போயிடு. நம்ம எம்டி ஏற்கனவே உன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குப்பா, உடனடியாக அனுப்பிடுவார். ட்ரை பண்ணுவா சோ. தட்ஸ் அ குட் ஐடியா. நாளைக்கு நான் போய் அவரை கேட்டு பார்க்குறேன். வசு, அது மட்டும் இல்லை, சென்னை வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் புது இடம். இந்த மாதிரி ஒரு புது இடத்துக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகும்போது அவங்க மனநிலை மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. எஸ் எஸ், சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் மைட் ஹெல்ப்பர் இல்லையா? நல்ல யோசனை தான், நாளைக்கு போய் கேட்குறேன். கிஷோர், அந்த ஆள் ஏன் என்ன ஹெல்ப் ஆயிடுச்சுன்னா? அதிகமாக நினச்சிட்டு இருக்கேன், ஜஸ்ட் இக்னோர் இட். ஹீ ஸ்டோப்ட். சென்னைக்கு போறோம். என்ன திடீர்னு இந்த முடிவு? இவருடைய சன் காணாம போனதுலேருந்து இவர் ஒய்ஃபோட மனநிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால தான் சார் நான் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னை போக சொன்னேன். புரியுது, புது இடம் புது அட்மாஸ்பியர், கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். சார், நான் அங்கே இருக்கும்போது என் பையனை பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க சார். கண்டிப்பாக சொல்கிறேன் மிஸ்டர் வாசுதேவன், நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க. நம்ம ஊர் பெருமாள் கோயிலில் தான் பாம்பு வச்சிருக்கிறதா, எங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்திருக்கு, நான் உடனே போகணும். ஸோ ஐ டு கோ. ப்ளீஸ் ப்ளீஸ், நீ கிளம்புங்க சார். ஓகே. அக்கிரமமாக இருக்குது, நம்ம ஊரில் பாமா என்ன? என்ன ஒரு மாதிரியா இருக்க வாசு? இல்லை, தண்டவாளத்தில் அழகாக போயிட்டு இருந்தது என் குடும்ப வண்டி, திடீர்னு தடம் புரண்டா மாதிரி. என்ன அது? ஏதோ நான் உண்டு, என் ஆஃபீஸ் உண்டு, இதோ உன்ன மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, ஏதோ எம்பிஏக்கு படிச்சுன்னு ஒழுகா இருந்தேன். என் பையன் தர்ஷன் அழகாக ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் பாட்டு கோடி விளையாடிட்டு இருந்தான். தேவக்கு அவள் உண்டு, அவள் வீட்டு வேலை உண்டு, ஏதோ தியானம் அப்படி இப்படின்னு இருந்தா. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் இந்த டிவி சீரியலை பற்றிலாம் கூட பேச மாட்டா. இப்படி அழகாக இருந்தது எங்கள் குடும்ப கப்பல், திடீர்னு சூறாவளி அடித்த மாதிரி. என்னப்பா அது, இந்த மாதிரி பண்ணிடுச்சு. என் பையன் காணாமல் போயிட்டான் பாரு. அதுக்கப்புறம் தேவக்கு தற்கொலை முயற்சி, நான் இந்த ஊரை விட்டே ஓடி போகிறது. ஏன்ப்பா இதெல்லாம் எங்களுக்கு நடக்கிறது? வாசு, ஏன் நடக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை வாசு, நான் உன்னை விட சின்னவன் வாசு. ஏன் சிரிக்கிற? இல்லை, என் நெருங்கிய நண்பன் நீ என்னை விட வயசில் சின்னவன். நான் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன் தேவக்கு. என்னை விட வயசு ரொம்ப சின்னவ. ஆமாம், ஒரு 15-16 வயசு என்னை விட சின்னவ. ஆனால் என்னை விட பெரியவன் ஒருத்தன் இருக்கான், ரொம்ப பெரியவன் அங்கே இருக்கான். அவன் என்னை நல்லா பழி வாங்கிட்டான். எனக்கு ஏன் இப்படிலாம் அமைதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், சிரிச்சிட்டேன், அவ்வளோதான். பை த வே கிஷோர், நான் ஊருக்கு போயிட்டாலும் அட்லீஸ்ட் பை ஃபோன் அடிக்கடி டச் வச்சுக்கயா. ஷூர். உனக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து என்னை பார்த்துட்டு போனா. கண்டிப்பாக வாசு. ஆல் செட் அண்ட் டன். இந்த ஊரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேயா. லெட்ஸ் கோ. ஓகே சார், இன்னும் 2-3 நாளில் நான் சென்னைக்கு போய் ஐ டேக் சார்ஜ் சார். தேங்க்யூ. தேவகி, அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் கிடச்சிடுத்தோ. ட்ரான்ஸ்ஃபரா? ஆமாம், சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தேன், கொடுத்துட்டான். ஸோ இன்னும் 2-3 நாள் அங்கே போயிடுவோம். அப்போ தர்ஷன்? ஆமாம், அதான் அதான். சரி, அதாவது இந்த மாதிரி சின்ன இடங்களை பசங்க காணாமல் போயிட்டாருன்னா மெட்ராஸ் மாதிரி பெரிய சிட்டிக்கு தான் ஓடி போய்ட்றாளாம். அதான் கிஷோர் சொன்னான், அதுக்கு தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டேன். இப்போ நம்ம மெட்ராஸ்க்கு போனால் அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், அன்னைக்கு தெருவில் வேஷ்டியாக வந்து விழுந்ததுக்கு ஒய் ஆமாம் அந்த குழந்தைய கேலி பண்ணிட்டு இருந்தேள். அதான் எங்கேயோ போயிட்டான். போதும்மா ப்ளீஸ், தர்ஷன் காணாமல் போனதுக்கு ஒட்டு மொத்தமாக நான் தான் காரணம்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஏமா, ஊர் உலகத்த குழந்தைங்க காணாமல் போனால் கிடைக்கிறதே இல்லையா? ஏன் இவ்வளோ நெகட்டிவாக இருக்கேன்? ஏதோ நடந்து போச்சு, நம்ம போகாத வேலை, அவ்வளோதான்.
ஹலோ வா சுகியா. என்ன இன்ஸ்பெக்டர், தர்ஷனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? தர்ஷன் கிடச்சிட்டானா? நானும் தேவகியும் அங்கே உடனே வரணுமா? எங்க என்ன என்ன ஏ குடத்தங்க இருக்கு. சரி சார், உடனே வரோம். என்னாச்சு, யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார், நம்ம ரெண்டு பேரும் உடனே குடத்தங்கரைக்கு வர சொல்கிறார். என்ன விஷயம்? நான் போச்சே சொல்கிறேன், வாயா நீ வா. என்ன வா, நான் கேட்டுட்டே இருக்கேன். நீங்கள் மேடம் சரியா பார்த்து சொல்லுங்க. சரியா பார்த்து சொல்லுங்க சார், உங்க பையன் போட்டிருந்த அதே கலர் டிஷர்ட், அதே கலர் பேண்ட். இல்ல இல்ல சார், இல்ல. தேங்க்யூ சார். நீங்க போயிடலாம்.